தளபதியின் தாய்க்கு மேஜிக் சர்ப்ரைஸ். இதுக்குள்ள கையை விட்டோம்னா வெளில வந்து அப்படி கழட்டிட்டு மேடம் நீங்க உங்க ரெண்டு கையை தேய்ச்சிக்கோ, ரெண்டு கை நல்லா தேய்ச்சிருங்க, தேய்ச்சிட்டு கேமரா காமிச்சிருங்க. சாய்பாபா கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துடும். ஓகே, அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்க கையெல்லாம் நம்ம தொடவே இல்லை, இங்கே தான் இருக்கும். இமேஜின் பண்ணிட்டீங்களா, கண்ணை முடிக்கோங்க, அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க. சாய்பாபாவை நல்லா வேண்டிக்கோங்க. ஓகே, கையை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏ கேமரா காட்டுங்க. இது எப்படி எப்படி வந்துச்சு? அதெல்லாம் மேம் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்கள். அதெல்லாம் ரகசியம், சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் மேஜிக் பண்ணுறோம். இப்போ வந்து என்கிட்ட ஃபயரோட தான் மேஜிக் ஆரம்பித்தோம், இப்பயும் ஃபயரோட தான் பண்ண போகிறேன். கொளுத்தி விட்டோன்னா போதும், ஒரு அழகான சைனீஸ் காயின் வந்துடும். சைனீஸ் காயின் பாருங்க மேடம். ஸோ இப்போ இந்த காயின் என்னென்னா, எல்லாருமே மேஜிக் பண்ணும்போது என்னென்னா கோட்டுக்குள்ளே பேருன்னு சொல்லுவாங்களா, என் கோட்டுக்குள்ளனா ஏதாவது போதான்னு பார்த்துக்கோங்க. இந்த காயின் இங்கே தான் வச்சுருக்கோம், ஊதுறோம், காணா போயிடும். இதுக்குள்ளே கையை விட்டோன்னா வெளில வந்துடும். நீங்கள் ஆண் வாய பிளந்துட்டே இருப்பீங்க. ஸோ இல்லை, அது தமிழ் நகைச்சுவையில் என்னது மட்டும் தான் இருக்கு மேடம் மூணு ஒரே ஒரு காயின் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாம கொடுக்குறேன் புடிச்சுக்கோங்க. உங்களுக்கே இது ஓவரா தெரியல? அவ்வளவுதான், காணா போயிடுச்சு. உங்க கையில இருக்கு, கீழே போட்டக்கூடாது, அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இப்ப எத்தனை இருக்கு மேடம்? 2. ஏதோ ஒரு கை நீட்டிக்கோங்க, ஏதோ ஒரு கை. ஓகே, இதை இங்க வச்சதுக்கு அப்புறம் இதை சின்னதாக்கி உங்க கையில கொடுத்துறேன். கீழே போட்டக்கூடாது, இல்லவே இல்லையா? கீழே போடுறோம், இதை எடுத்து நான் கீழே போடுறேன். போன தெரிஞ்சுதா? இதை இப்படி வச்சு டேப் பண்ணா மட்டும் என் கைக்கு வரும். உங்க கையில உள்ளதை எடுத்தோன்னா இப்படி வெளில வரும். ஓகே மேடம், உங்க கையில உள்ளது ரொம்ப தூக்கி போடுறோம். அவ்வளோ, அதை கேட்ச் பிடிச்சிட்டோன்னா அதுவும் அழகா வந்துடும். இதுல ஏதாவது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏதாவது மேக்னெட் ஏதாவது ஒட்டுதான் பாருங்க. அதெல்லாம் கேமராக்கெல்லாம் காட்டுங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. அதுல ஏதாவது ஒரு காயின் மட்டும் எனக்கு கொடுங்க. ஒரு காயின் எடுத்து கொடுக்கவா? ஓகே, இதை எடுத்து ஜஸ்ட் அப்படி ஊத்திட்டோம்னா கிளாஸா மாதிரி. ஆனா அந்த கிளாஸ்க்குள்ள பார்த்தா வாவ், உங்க பொண்ணோட போட்டோ இருக்கு. வித்யா அவங்களோட போட்டோ. வாவ், சூப்பர். திஸ் இஸ் ஃபார் யூ, உங்களுக்காக தான் வச்சுக்கோங்க.